நான் வி தேவராஜன் நான் நைன்டீன் நைன்ட்டி டூ பார்சனா ஒலிம்பிக்ஸில் ரெப்ரஸண்ட் பண்ணியிருக்கேன் நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் வேர்ல்ட் கப்பில் மெடல் வின் பண்ணியிருக்கேன் தட் இஸ் த ஃபஸ்ட் இந்தியன் முதல் இந்திய குற்றச்சண்டை வீரர் உலக அளவில் பதக்கம் வென்றது அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்கேன் அதே மாதிரி இந்தியன் டீம் செலக்டராக ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து வரையும் இருந்துட்டுருக்கேன் அதுக்கப்புறம் தற்சமயம் சதன் ரயில்வேல ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்த என்னுடைய பதினோராவது வயசில் பாக்ஸிங் க்ளப்பு ஜாயின் பண்ணேன் அதை விட எங்கள் அப்பாவோடைய இன்ட்ரெஸ்ட் தான் ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் ராக்கி பிக்சர்ஸு அதெல்லாம் திரும்பி காமிப்பார் ராக்கி ஒன் ராக்கி டூ கேஷ்னோ தியேட்டரில் அப்போது பாக்ஸிங்கு அந்தளவுக்கு ஃபேமஸ் யாருனால் முகமது அலி பாக்ஸிங்கில் முகமது அலி மாதிரி பஞ்ச் வாங்காமல் ப பஞ்ச் அடிக்கணும் எதிரிகிட்டேருந்து அதாவது ஆப்பரன் உன்னை வந்து எந்த ஒரு பஞ்சும் வாங்காமல் ஃபுட்ஒர்க் அதாவது நிறைய அவருடைய பஞ்ச் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணி பாக்ஸிங் பண்ணோம் சொல்லிட்டு பேஸ் ஆகுதுங்க அப்பா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சப் ஜூனியர் சப் ஜூனியர்ஸ்னால் ஐ திங்க் நான் நான் பதிமூணு வயசில் நான் சப் ஜூனியர் அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் ஸ்டேட் லெவலில் கோல்டு மெடல் வின் பண்ணேன் அதுக்கப்புறம் நேஷ்னல்ஸில் வந்து சில்வர் மெடல் வின் பண்ணேன் நேஷ்னல்ஸில் போய் அப்போலாம் இண்டியன் கேம்ப்பு அதாவது இந்தியாவில் போய் ஒரு தனியாக ஒரு ஒரு மாதம் எங்களுக்கு கேம்ப் கிடைக்கும் அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை ஏன்னா நான் நம்ம சவுத்தில் தமிழ்நாட்டில் இருக்கோன்றதுக்காக ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் மறுபடியும் நேஷ்னல் வின் பண்ணணும் கோல்டு எடுத்தால் தான் கேம்ப் கொடுப்பாங்க ஒன் மந்த் ட்ரைனிங் பண்ணால் அங்கே வந்து நம்ம நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம் அதாவது நம்ம ஒது நல்லா உயர்த்திக்கலாம் நம்மளுடைய தகுதியானு சொல்லிட்டு நான் ரொம்ப முயற்சி செஞ்சேன் அந்த சப்ஜூனியர்ஸில் நான் தோற்றுணும் அப்போல்லாம் நான் எப்பவுமே நான் டிமோரலைஸ் ஆகலை அதாவது என்னுடைய வில் வந்து நான் விடவே இல்லை இப்போ நான் கண்டிப்பாக இன்னும் நம்ம கோல்டு அடிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அப்போது நாலாவது முறையாக சப்ஜூனியர் அதே சப்ஜூனியர் ஸ்டேட்டில் வின் பண்ணேன் நேஷ்னல் போய் நான் கோல்டு வின் பண்ணேன் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த சப்ஜூனியர் நேரத்துலேயே நான் சீனியர் ஸ்டேட்டை இங்கே வின் பண்ணிட்டேன் அப்போது சீனியர் நேஷனல்ஸ் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிது ஏன்னா பதினாறு வயசுலேயே நான் இதுவரையும் யாரும் பண்ணிட மாட்டாங்க அந்த மாதிரி பதினாறு வயசுலேயே நான் சப்ஜூனியராக இருக்கிறப்போ சீனியர் ஸ்டேட் பாக்ஸிங்கில் சாம்பியனானேன் பதினேழாவது வயசில் தமிழ்நாட்டுக்காக முதல் முதல்ல தேசிய லெவலில் தங்கப்பதக்கம் நான் தான் பெற்றுக் கொடுத்தேன் இன்னி வரையும் அந்த ரிக்கார்டை யாருமே உடைக்க முடியல அப்போதான் எனக்கு வந்து இந்தியன் கேம்ப் கிடச்சிது இந்தியன் கேம்ப்லன்னா இப்போ ஸ்டார் பாக்ஸர்ஸு இப்போ எப்படி விஜேந்தர் இப்போ மேரி கோம் அந்த மாதிரிலாம் இருப்பாங்களோ அந்த மாதிரி ஸ்டார் பாக்ஸர்ஸ்லாம் ஒரே இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுவோம் மாதிரி கியூபன் டீம்ஸ் நேஷனல் டீமும் இங்கே அவங்க அவங்ககிட்டையும் நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி என்னுடைய ஸ்டா என்னுடைய ஸ்டாண்டர்ட் நல்லா டெவலப் பண்ணியேன் வண்டி ஃபஸ்ட்டு சவுத் ஏஷியன் கேம்ஸ் கொலம்போல் நடந்தது அதுதான் என்னுடைய ஃபஸ்ட் ஃபஸ்ட் இன்டர்நேஷனல் காம்படிஷன் ஸோ அதில் வந்து நான் எனக்கு பிரான்ஸ் மெடல் தான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பாகிஸ்தானை வின் பண்ணேன் நான் ஏன்னா அது பாகிஸ்தானை அந்த நேரத்தில் வின் பண்ணுறது வந்து ரொம்ப டஃப்பான விஷயம் ஏன்னா பாகிஸ்தானுக்கு வந்து கியூபன் கோச்சே இருந்தாங்க அட் த சேம் டைம் வேர்ல்டு பாகாக்ஸிங் அசோசிய செக் பிரசிடண்ட் யாருன்னா பாகிஸ்தான் அன்வர் சௌத்ரின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்தியா பாகிஸ்தானாக இருந்தால் எப்படியும் இந்தியாவை தோற்க தோக்க வச்சிருவாங்க ஸோ பட் ஆனால் அந்த அந்த டாஸ்க்குலேயே நான் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷனல் ஃபைட்டில் பாகிஸ்தான் வின் பண்ணி வின் பண்ண நான் ஏன்னா நெக்ஸ்ட்டு அப்போலாம் வந்து முதல்லலாம் ஒலிம்பிக்ஸ் போகிறது எப்படின்னா குவாலிஃபைங் அதாவது தேர்வு ஆசியா லெவலில் ஒரு வெறும் ஆறு பேர் தான் ஆறு பேர் தான் தேர்வு பண்ணோம் அதுக்கும் ஒரு போட்டி நடக்கும் ஆசிய தேர்வு போட்டி ஒலிம்பிக்ஸ் போகிறதுக்கு ஒலிம்பிக் குவாலிஃபையிங் ரவுண்டு நடக்கும் ஃபைனலில் வந்து ஈராக்ல ஒரு ஈராக் பாக்ஸை வின் பண்ணி நான் ஒலிம்பிக் குவாலிஃபைங் ஆனேன் ஸோ ஒலிம்பிக் குவாலிஃபைங் வந்து என்னுடைய நான் ஒலிம்பிக் குவாலிஃபைங் ஆகிறப்போ என்னுடைய வயசு என்னன்னா அப்போது வெறும் எயிட்டீன் தான் பதினெட்டு பதினெட்டு வயசில் நான் ஒலிம்பிக் குவாலிஃபைங் ஆகிட்டேன் ஆனால் ஒலிம்பிக்ன்றது அப்போது ரொம்ப டஃப்பான அதாவது ரொம்ப கடினமான விஷயம் ஏன்னா கியூபன்ஸ் வந்து ரொம்ப நல்ல பாக்ஸஸ் அவங்க ஸோ அவங்க கூட நான் ப்ராக்டிஸ் கூட பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு அந்த கியூபோ ஒலிம்பிக் ஸ்டாண்டர்ட் தெரியும் இங்கே எவ்வளோ டஃப்ன்னு சொல்லிட்டு பட் ஆனால் அந்த எனக்கு வந்து என்னுடைய பேட் டைமு ஃபஸ்ட்டு டே எங்கள் ட்ராவில் அந்த யார் கூட நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோமோ அவங்களே எனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க ஸோ ஒலிம்பிக்ஸில் லாஸ்ட் அக்கேன்ஸ்ட் கியூபன் பாக்ஸர் தேர்ட்டீன் செவனில் லூஸ் பண்ணேன் பட் ஆனால் மனசு நான் எனக்கு ரொம்ப ஒன்ஸ் கஷ்டமாக இருந்தது என்னடா இது ஒலிம்பிக்ஸில் மெடல் எடுக்கணும்னு நினச்சோம் நம்ம வந்து எடுக்க முடியல ஃபஸ்ட்டு ஃபை டே கியூபன் பாக்ஸர் வந்துட்டாங்க இப்போ எங்கள் பாக்ஸிங்கில் எப்படின்னா இப்போ ஒரு வாட்டி நான் தோத்துட்டேன்னா ஒன்றொரு வாட்டி லீக்லாம் கிடையாது நாக் அவுட் சிஸ்டம் ஒரு வாட்டி போய் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் தோத்துட்டோம்னா அதோட பேக் பண்ணிங்கன்னு வந்து நான் அவுட் அடுத்த காம்படிஷனாக போக முடியும் ஸோ அந்த மாதிரி இருந்ததால் பாக்ஸிங் வந்து ரொம்ப வெரி டிஃபிகல்ட் ஸ்போர்ட் ஸோ அது தோத்துட்ட பிறகு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ அப்போ பட் ஆனால் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்போது கியூபாவிலேருந்து அலி சகாரான்னு ஒரு பெஸ்ட் கோச் அவர்தான் அந்த ஒலிம்பிக்ஸ் நைன்டி டூ ஒலிம்பிக்ஸில் பன்னெண்டு வெயிட்டில் பத்து கோல்டு எடுத்தாங்க கியூபன்ஸ் அந்த கோச்சு நான் ஃபைட்டில் தோத்துட்டு பிறகு என்கிட்ட வந்து நீ நல்லா போட்ட டோன்ட் வரி உனக்கு ஒரு நாள் நல்ல மெடல் கிடைக்கும் எதனால் ஒரு நல்ல மெடல் நீ வின் பண்ணுவேன் இந்தியாக்காகன்னு சொல்லிட்டு ஸ்பானிஷ்லேருந்து இன்டர்பிரிட்ட சொல்லி எனக்கு சொல்லிட்டு போகிறாரு அப்போன்னா அவர் வந்து என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறாரு ஸோ இவர்கிட்ட டேலண்ட் இருக்குது கண்டிப்பாக நீ வருவேன்னு சொல்லிட்டு சொன்னார் அதுதான் எனக்கு இன்னும் எனக்கு என்னுடைய வில்பவரை வந்து ஸ்ட்ராங் அதாவது இன்னும் கடினம் அதாவது இன்னும் எனக்கு நிறைய சாதிக்கணுன்ற ஒரு என்கரேஜ்மெண்ட் ஆகிடுச்சு வேர்ல்ட் கப்பில் ஃபஸ்ட்டு ஃபைட்டு யூரோப்பியன் சாம்பியன் உக்ரைன் பாக்ஸரை வின் பண்ணேன் செகண்ட் ஃபைட் வந்து போலண்ட் அவனும் நல்ல அவரும் நல்ல பாக்ஸர் யூரோப்பியோ யூரோப் லெவலில் அவரையும் வின் பண்ணேன் தேர்டு வந்து நான் ஒலிம்பிக்ஸில் யாரை வின் பண்ணனோ மங்கோலியான்னு சேம் வேர்ல்டு ரேங்கிங் பிளேயர் டஃபஸ்ட்டு பிளேயர் அவரை வின் பண்ணேன் அதுக்கப்புறம் வேர்ல்டு கப்பில் பிரான்ஸ் வந்தது எனக்கு அது வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் அதுக்கு முன்னாடி எந்த ஒரு இந்திய பாக்ஸரும் வெளிநாட்டில் போய் உல உலக அளவில் மெடல் எடுத்ததே கிடையாது இந்தியாவில் வாட்டி எடுத்திருக்காங்க அது இந்தியாவே நடத்திச்சு அதில் எடுத்திருக்காங்க பட் நான் எத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பட் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஃபஸ்ட்டாக ஒரு குத்துச்சண்டை வீரர் வெளிநாட்டில் போய் வெளிநாட்டில் உலகக்கோப்பை போட்டு உலக கோப்பையில் பங்கு பெற்று அதில் பதக்கம் வென்றது வந்து முதல் முறை ஸோ அதனால் எல்லாருமே அப்படி கொஞ்சம் திரும்பி பார்த்தாங்க அதை வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் கூட லைவ் காமிச்சாங்க பட் ஆனால் அப்போது பாக்ஸிங் அந்தளவு ஒரு பிரசித்தி பெற்ற விளையாட்டு இல்லைன்றதால யாருக்கும் அவ்வளோவா தெரியல அது இந்த நேரத்தில் இப்போது மேரி கோம்மு விஜேந்தர் இவங்களெல்லாம் எப்போ விஜேந்தர் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் ஒலிம்பிக்கில் மெடல் எடுத்தாரோ அப்போ தான் வந்து ஓ தேவராஜன் ஒருத்தர் எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய ப்ரெஸ்லாம் கால் பண்ணி நீங்கள் வேர்ல்டு கப் மெடல் எடுத்திருக்கீங்களான்னு அப்போ தான் ஆச்சரியமாக கேட்டானுங்க என்ன ப்ரொஃபஷ்னல் விளையாட போனேன் லண்டனுக்கு எனக்கு ஆஃபர் வந்தது அப்போதிக்கு தௌசண்ட் டாலர்ஸு சிக்ஸ் தௌசண்ட் பவுண்ட்ஸ் ரெண்டு தௌசண்ட் டாலர்ஸ் தௌசண்ட் பவுண்ட்ஸ் ரெண்டும் கொடுக்குறான்றப்போ ரொம்ப ஒரு அது அந்த நேரத்தில் கேஷ் அவார்ட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ நம்ம வேறு ஜாப் பண்ணுற ரயில்வேஸில் ஜாப் பண்ணுற அந்த சேலரியே மெயின்டைன் பண்ணி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் டெவலப் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்டினியூ பண்ணோம்னா வெரி டஃப் ஜாப் ஸோ அதனால் எனக்கு அந்த அந்த ஆஃபர் நல்லா பட்டுது ஸோ அதில் இங்கிலாண்டில் ஒரு த்ரீ ஃபைட்ஸ் நான் விளையாடினேன் அப்போது கால் எனக்கு இன்ஜுரி ஆகிடுச்சி நிறையா ட்ரைனிங் பண்ணி சிஸ்டமாக ட்ரைனிங் பண்ணாமல் ரொம்ப ஹார்டாக ட்ரைனிங் பண்ணி எனக்கு நீ ப்ராப்ளம் வந்து நீ வந்து டிஸ்லொக்கேட்டை லெகமெண்ட் தேர்ட்லாம் அதனால் நான் அந்த பாக்ஸிங்கை ஸ்டாப் பண்ணினேன் அப்போ தான் நான் விட்டுட்டு இங்கிலாண்டில் போனது பிறகு தான் எனக்கு அர்ஜுனாவார்டே கொடுத்தாங்க ஸோ அந்த அதுக்கு அர்ஜுனா அவார்டு கொடுக்குறதுல கூட பால்டிக்ஸு எப்படின்னா நான் தொண்ணூற்றி நாலில் வின் பண்ணேன் தொண்ணூற்றஞ்சுக்கு வரணும் ஆனால் எனக்கு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஆறில் கொடுக்குறாங்க இந்த இந்த ஊ ஸோ அந்த வேர்ல்டு கப் வின் பண்ணவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க நகைப்புக்குரிய ஒரு காமெடியான விஷயம் என்னென்னா பாக்ஸிங்கெலாம் விட்டுட்டேன் தேவராஜனை வந்து பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் கூப்பிட்டு தொண்ணூற்றி எட்டுலேன்னு கூப்பிட்டு தமிழ்நாடு அரசு அவார்டு தராங்க ஸோ என் பிரதர்ஸ் வந்து ரெண்டு பேரும் நல்லா அச்சீவ் பண்ணாங்க பட் ஆனால் அவங்க கூட அவங்களால கூட ஒலிம்பிக்கில் மெடல் எடுத்துக்க முடியும் பிகாஸ் ஆஃப் ரீஜனல் பாலிட்டிக்ஸ் இதில் தான் அவங்களால் எடுக்க முடியல ஸோ இன்னி கூட பா இன்றைக்கி இருக்க பாக்ஸெலாம் இன்னும் நல்லா கரெக்டாக ட்ரெயின் பண்ணாங்கன்னா ஒலிம்பிக் மெடல் வந்து பெரிய விஷயம் கிடையாது சென்னையிலேருந்து ஒருத்தர் போய் அங்கேருந்து எடுக்கிறான் அப்பயே நைன்ட்டீஸ் ஃபோர்லேயே வேர்ல்டு கப் லெவலில் எடுத்துருக்காங்கன்னா வேர்ல்டு கப்பும் ஒலிம்பிக்ஸும் பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றும் கிடையாது ஈவன் ஒலிம்பிக்ஸை விட டஃப் ஆனது வேர்ல்டு கப் அதிலே நான் எடுத்திருக்கேன்னா மற்ற இன்றைக்கு இன்றைக்கி வர சின்ன யங்ஸ்டர்ஸ் அதாவது இளைய தலைமுறை வந்து கண்டிப்பாக ஒலிம்பிக்கில் மட்டும் கிடையாது ஏஷியன் கேம்ஸு காமன்வெல்த் கேம்ஸ் அப்புறம் நம்ம வேர்ல்டு கப்பு எல்லாத்துலேயுமே மெடல் எடுக்கலாம் நல்லா ட்ரைனிங் பண்ணால் மெடல் எடுக்கலாம் எந்த ஒரு ஃபீல்டு வந்தாலும் ரன்னிங்காக இருந்தாலும் சரி அவங்கள கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க சின்ன வயசுலேருந்தே நான் பண்ணிட்டுருப்பேன்ப்பா ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்கள அந்த அந்த ட்ரைனிங் சிஸ்டத்துக்கு அடாப்ட் பண்ணிட்டோம்னா இப்போ நான்லாம் காலையில் இங்கே போகலாம் நாலு மணிக்கெலாம் எழுப்பிட்டு வார் காலையில் போய் ரன்னிங் போட்டு விடான்னு ஸோ காலை அதே மாதிரி எவ்ரிடே நீங்கள் ஒரு டொன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்கிப்பிங் போடணும் ஸோ இதெல்லாம் பண்ணதால தான் அதுக்கப்புறம் பாக்ஸிங் பண்ணுற போறே கற்றுக்கிறப்போ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ஒரு நான் ஒரு வருஷத்தில் ஒருதே ஒருத்தர் தான் நேஷ்னல் சாம்பியன் ஆக முடியும் ஆனால் ஒரு வருஷத்தில் நிறைய பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகுவாங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிடுவாங்க பழ நல்ல நல்ல பாக்ஸருங்க போட்ட வீடியோஸ் எல்லாம் நல்லா காமிச்சு அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ண அவங்கள வந்து நம்ம உற் உற்சாகப்படுத்தினோம்னா கண்டிப்பாக ஒலிம்பிக் மெடல் கிடையாது கோல்டே அடிக்கலாம் சார் நான் எனக்கு ஒரு முக்கிய ஒரு ரொம்ப மனசு கஷ்டப்பா அதாவது ரொம்ப மனசு கஷ்டமான விஷயம் என்னென்னா நான் நல்லா பாக்ஸிங் பண்ணுறப்போ நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல சவுத் ஏஷியன் கேம்ஸு சென்னையில் நம்ம ஊரில் நம்ம மண்ணில் நடந்தது அப்போது ஜெயலலிதா மேடம் தான் நடத்துனாங்க அப்போது நானும் அதில் கலந்துக்கினேன் பட் அதான் அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா நான் அந்த நேரத்தில் வேர்ல்டு கப் மெடல் வின் பண்ணியிருக்கேன் பாக்ஸிங்கில் என்னை வந்து எந்த ஒரு ரெக்கக்னேஷனும் பண்ணலை ஒரு ஒரு அப்ரிஷியேஷன் பண்ணல ஒரு நான் எடுத்ததை வந்து இதுவரையும் அப்போது நான் எதுவும் சொல்ல விஷயம்னா அந்த நேரத்தில் சிஎம்மா இருந்தாங்க தொண்ணூத்தி இருந்து தொண்ணூத்தாறு வரையும் நான் அவங்கள பார்த்தது கூட இல்லை இது வரையும் பா பார்க்கவே இல்ல வேர்ல்டு கப்பில் எடுத்தவனை வந்து என்னை விட்டுட்டாங்க பட் ஆனால் வெளி மாநிலத்தால் கூப்பிட்டு ரொம்ப அதே தொண்ணூற்று க்ளோசிங் செரிமினா ஹானர்லாம் பண்ண அவங்கள வந்து ரொம்ப கௌரவிச்சாங்க அது வந்து ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது ரொம்ப இன்னி வரையும் அதை நினைச்சா எனக்கு என்னால் அந்த அவங்கள மன்னிக்க முடியாது அந்த அவங்களான்னு கிடையாது அந்த கவர்மெண்ட்டே மன்னிக்க முடியாது ஏன்னா வேர்ல்டு கப்து அந்த நேரத்தில் ஈவன் இன்னிவரையும் சொல்லணுன்னா மில்கா சிங் கூட எடுக்கல அப்போனா நீங்கள் நினச்சி பாருங்கள் மில்கா சிங் யாரோன்னா எடுத்துக்கோங்க ஒலிம்பிக் ஸ்போர்ட்டில் தொண்ணூறில் வந்து யாரும் வேர்ல்ட் கப் எடுத்ததே கிடையாது ஸோ அவ்வளோ பாக்ஸிங்கில் ஒரு நம்ம ஊரால் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மட்டும் இல்லை சென்னையிலே இருக்கிறேன் நான் என்ன நான் என்னை வந்து இது பண்ணாமல் வெளி மாநிலத்துலேருந்து வர்றவங்களை கூப்பிட்டு காரெலாம் பரிசு கொடுத்தாங்க அது வந்து ரொம்ப என் மனசை உடச்சிருச்சு தான் நான் பாக்ஸிங் கூட விட்டேன் அந்த நேரத்தில் அதில் மரிய மரியாதை இல்லாத நம்ம நேரம் சொல்லிட்டு நான் இங்கிலாந்து போயிட்டேன் ஒரு ஒரு வருஷம் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் என் பாக்ஸிங்கை நிறுத்திட்டேன் நான் ஏன்னா நம்ம ஊர் ஆளுங்க நம்மளே மதிக்கலாம் அப்புறம் வெளியூர் இந்திய இந்திய நார்த் இந்தியன்ஸ் நம்மளை எப்படி மதிப்பாங்க ஸோ அது வந்து வெரி வெரி உண்டிங் இன்னி வரையும் வந்து அதை வந்து நான் ஒரு ரொம்ப ஒரு ப்ரெஸ்டேஜாக எடுத்துக்கின்னு கவர்மெண்ட் எது குப்பிட்டாலும் நான் அவ்வளோ போ போட டூ இயர்ஸ் முன்னாடி ஓபிஎஸ்இபிஎஸ் வந்து எல்லாரையும் ஹானர் பண்ணுறாங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நான் பிலாஸ்பூரில் போஸ்டிங்கில் இருந்தேன் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸராக என்னை கூப்பிட்டாங்க போங்க ஏன் நீங்களும் உங்கள் இதுவும் சொல்லிட்டு நான் வரவே இல்லை எனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குது நான் நல்லா பண்ணுறப்போ என்னை கூப்பிட்டு கௌரவிக்காதவங்க இப்போ வந்து நீங்கள் உங்களை கௌரவப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிலாஸ்பூரில் இருக்கப்போ என்னை கூப்பிட்டாங்க ஒரு டூ இயர்ஸ் பேக் நான் நாளாக வர முடியல போங்கன்னு சொல்லிட்டேன் இப்போ வர முடியாதுன்னு சொன்னேன் நான் இதுவரையும் நான் இது யார்கிட்ட சொன்னது கிடையாது முதல் முறையாக சொல்கிறேன் ரொம்ப எனக்கு வந்து என்னுடைய என்னோட என்னுடைய கஷ்டத்தையும் என்னுடைய அச்சீவ்மெண்ட்டையும் அவங்க அவமதித்தாங்க ஒரு ஒரு நல்ல ஒரு கூட அதாவது வாழ்த்துக்கள் கூட சொல்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல ஒலிம்பிக்ஸ் ஒலிம்பிக்ஸ் போனங்க அதுவும் நான் இதுவரையும் தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரே ஒரு ஆள் நான் தான் ஒரு அர்ஜுன அவார்டு வாங்கின பாக்ஸிங்கில் ஒரே ஆள் நான் தான் வேர்ல்டு கப்பில் வினது நான் ஒருத்தன்தான் ஆனால் ஒரு வாழ்த்து செய்தி கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க ஒரு சிஎம்மே இருந்தாங்கன்னா சரி ப்ரைம் மினிஸ்டர் தான் பரவாயில்லைங்க சிஎம்னால் யாருங்க நம்ம நேரடியாக யாராவது ஒருத்தர் இல்லைனா கூட அவங்க பேப்பர் பார்ப்பாங்க தெரிஞ்சிருக்கும் ஸோ ரொம்ப அவமா அவமானப்படுத்தப்பட்ட அவமதிக்க அவமரிச்சாங்க என்ன ஸோ அது வந்து இன்னி வரையும் எனக்கு அதனால அவங்கள ம அந்த இதை என்னால் மன்னிக்கவே முடியாது இறுதி சுற்றுன்னு ஒரு படம் வந்தது சுதா மேடம் தான் அவங்க டைரக்ஷன் பண்ணாங்க அவங்க இந்த பாக்ஸிங் எடுத்தப்போ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன அப்ரோச் பண்ணாங்க இமாரி தேவரா தேவானா ஐ வாண்ட்டு மீட் யூ நாங்கள் சரிங்க வாங்க சொல்லிட்டு நாங்கள் வந்தப்போ மீட் பண்ணப்போ தான் நிறைய பாக்ஸிங் பற்றி ஒரு பிக்சர் எடுக்க போகிறோம்னா எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி அப்புறம் நான் நிறையா அவங்களுக்கு இன்புட்லாம் இது பண்ணோம் இந்தியன் கேம்ப்லாம் இண்டியன் கேம்ப்லாம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நான் நம்ம பிகாஸ் நான் செலக்ட் ஆகுதுதால் என்னுடைய சிஸ்டர் தான் சொல்லி நாங்களே எடுக்க வச்சோம் அதுக்கப்புறம் அந்த டெக்னிக்ஸ்லாம் கூட கேட்டாங்க அப்புறம் அந்த ரித்திகா சிங் பொண்ணுக்கு நான் தான் பாக்ஸிங் சொல்லி கொடுத்தேன் ஸோ அந்த படம் பார்த்தா கடைசியில் ஃபினிஷிங் பார்த்தேன் ரொம்ப அருமையாக வந்துருந்தது ஸோ நடுவில் என்னையும் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் பிக்சர் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன் ஒரு ஒரு சில படம்லாம் வந்து பாக்ஸிங் மாதிரியே கிடையாது ஏதோ டபிள்யூடபிள்யூஃப் மாதிரி பண்ணுறாங்க பாக்ஸிங்கிறது ஒரு கேம் அது பாக்ஸிங் பற்றிட்டு இருக்கிறப்போ அதை கரெக்டாக எடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சரியான ஆளுங்களை சரியாக உபயோகப்படுத்தி உண்மையான இதை காமிச்சாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பல லட்சம் பல கோடி மக்களை வந்து அது இம்ப்ரெஸ் பண்ணும் அதாவது அதை அவங்கள அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஸோ இதுதான் என்னுடைய எல்லோருடைய ரிக்வஸ்ட் என்னென்னா நல்லா பல படம் எடுங்க ஸ்போர்ட்ஸ் பயோபிக் எடுங்க உண்மையாக கரெக்டாக காமிங்க அது ரொம்ப நல்லா நல்லாயிருக்குன்ட்டு தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஃப்ளாப் ஸ்டோரி வியூவர்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கண்டினியூஸாக இவங்க இன்ஸ்பிரேஷ்னல் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவாங்க நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்